நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நாகர் கோயில் கேடிஎம் ஏஜென்சி ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இப்ப வந்து இங்க வந்து நம்ம ஒரு புது பைக்கை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். என்ன பைக்னு வாங்க பாக்கலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த பைக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விப்லியம். ஸோ இதோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராமா. ஸோ இந்த வீடியோ கூட இது போகணும்னால நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டேப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்த பைக்கை பற்றி சொல்லலாம். பைக்கோட சிசி எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 248 சிசி. அதுக்கப்புறம் இதோட பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ஹார்ஸ் பவர். அதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து 9000. அண்ட் இதோட பிரேக்ஸ் எல்லாமே டுவல் சேனல் தான். அண்ட் டயர்ஸ் வந்து டியூப்லெஸ். அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 153 கிலோ. ஸோ இதில் வந்து நம்ம இந்த பைக்கோட பார்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைட் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, பட் டுவெல் எம்பிஎஸ். அண்ட் இதுக்கப்புறம் வந்து சேர்த்து இதோட இன்ஜின் இன்ஜினை பற்றி பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைக் சஸ்பென்ஷன் லைக் ஏர் ஃபில்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டியூக்கில் எப்படி இருக்குமோ, டியூ காசி லைக் எல்லாத்தையும் எப்படி இருக்கும் அக்சஸில் அப்படி தான் லைக் ஒரு ஆல்மோஸ்ட் 100% லைக் இது லோகோ மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து கேடிஎம்மோட தான் இருக்கனால நம்ம இது வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட இன்ஜின் தான் யூஸ் பண்ணிடுவாங்க. பவரும் சேம், ஆல்மோஸ்ட் இல்லை 100% சேம். ஏன்னா இன்ஜின் சேம், ஸோ பவரும் சேம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சிங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு தனியாக ஒரு ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து லைக் இவங்களோட கம்பெனியோட தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியோட லைக் இவங்க லான்ச் பண்ணும்போது இவங்களோட 400 சிசி பைக்கை தான் இங்கே லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. பட் ஆனால் அது ஏன் இவங்க 250 சிசி போனாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒய்டாக எல்லாருக்கும் போனோம் பைக் போனோம் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் இதை இறக்கிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் இல்லை சேம், 100% சேம். லைக் நீங்கள் ஒரு கேடிஎம்ல என்னென்ன சுவிச் பார்ப்பீங்களோ அதே தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் லைக் எல்லாமே இன்ஜின் ஆஃப் ஆன் எல்லாமே. அண்ட் இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா லைக் இப்போ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே மட்டும் அவங்களுக்கு கம்பெனியோட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கில் சுவிட்ச் ஆன் பண்ணி அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் ஆன். ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் கேடிஎம்மோடது மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சுவலாக கையில் ஏதோ ஆயில் ஏதோ இதாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இதிலே மோட், இப்போ நீங்கள் அந்த மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல என்ன பார்ப்பீங்களோ ஃபியூவல் ரேஞ்ச், ட்ரிப் ஒன், ட்ரிப் டூ, லைக் ஆல்மோஸ்ட் இதில் வந்து ரோடு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கேடிஎம்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ அப்படிங்கிற ஒரு மோடு வரும். இதுலேயே ஆனால் இதுலேயும் சேம், இதுலேயும் அந்த மோடு இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அதுவே சேஞ்ச் ஆகிடும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போது ரோட் யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரெண்டு டயருமே ஏபிஎஸ் ஆன்லைன். பட் ஆனால் நீங்கள் இப்போ சூப்பர் மோட்டோ வந்து அந்த மோட்டோ ரியர் பிரேக்ஸோட ஏபிஎஸ் வந்து கட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி கட் ஆஃப் பண்ணுறதுனால என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லைக் ஃப்ரீ ஸ்டைல்ஸ் லைக் ஸ்டாப்பி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அது லைக் அது நீங்கள் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப த்ரில்லாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபியூவல் இன்வெர்டர் அண்ட் ஏபிஎஸ் அந்த மாதிரி பண்ண எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து இதுக்கு மேலே லைக் சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக மீன்ஸ் ஆனால் நீங்கள் டியூ வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டியூ வச்சுருக்காங்க அப்படின்னா இதுவும் டியூக்கும் சேம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் அண்ட் இந்த லைட்டு புது லைட்டு, இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட லைட்டு தான். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் லோகோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் லைட்டும் இவங்களோட பிராண்டோட இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் லைக் அவங்களோட பிராண்ட் லோகோ எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேடிஎம் ரொம்ப பிடிக்கும். கேடிஎம்ல எனக்கு வந்து ஒரு கே ஃபைட் லைக் ஒரு கேடிஎமும் பிடிக்கும், கே ஃபைட் மாடலும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பைக் ரொம்ப சூட்டபிளான பைக். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேடிஎம்மோட இன்ஜின் அண்ட் வந்து டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு GT650 எப்படி இருந்து போறீங்களோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனிங் தான் கொடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களுக்கு பவர் ப்ளஸ் பொசிஷனிங் எல்லாமே உங்களுக்கு கே ஃபைட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் நார்மல் ஒரு கேடிஎம் எடுக்கிறதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பைக் காப்பி அடிச்சிருக்கும் எந்த பைக்க மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி யூனிக் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க.